இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த கொஞ்சம் வெளிச்சமும் போயிடும். ஸோ இதுக்குள்ளே நம்ம மேலே ஏறி நடந்து போனோம். நம்ம வாணியம்பாடி பாலாத்துல இருக்கிறோம், மேட்டுப்பாளையம். ஊட்டி மாட்டுப்பாடம் கிடையாது, இது வாணியம்பாடி மேட்டுப்பாளையம். நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போக போறோம். அங்க என்ன விசேஷம்னாக்கா, எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னாக்கா நந்தியும் சிவனும் வந்து சிலையில செஞ்சிருப்பாங்க, சிமெண்ட்ல செஞ்சிருப்பாங்க, அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு புதுசா சொல்றாங்க நினைக்காதீங்க, எல்லா கோயிலும் சிமெண்ட் கல்லடி தான் செய்வாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா நாங்க எங்க ஊர்ல இருந்து இருக்கிற மலை பாத்தீங்கன்னாக்கா ஒரு மலை, மலையே வந்து நந்தியும் சிவனும் வடிவத்துக்கு தத்துருவமா இருக்குது. இது யாரும் கட்டினதோ செஞ்சதோ கிடையாது. அது அங்க பாத்தீங்கன்னா மலை மேல உச்சியில போனாதான் அந்த லிங்க வடிவமும் தெரியும்ன்றதெல்லாம் கிடையாது. இங்கிருந்து நாங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட 2800 தூரத்தில் இருக்கிறோம். இங்கிருந்தே அந்த மலை வடிவம் வந்து அழகா லட்சணமா நந்தியும் சிவனும் வடிவத்தையும் இருக்குது. எல்லா ஊர்லேயும் மலை இருக்குது, கோயில் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற மலை வந்து ரொம்ப வித்தியாசமானது. அங்கே மேலே பஞ்சமுக நந்தீஸ்வரர் இருக்கிறாரு, பச்சைக்கல்ல நந்தி இருக்குது. எல்லா இடத்துலையும் நார்மல் நந்தி தான் இருக்கும். இங்கே பச்சைக்கல்லே நந்தி இருக்குது, வட்டாத குளம் இருக்குது. மலை மலை ஊத்துன்றவாங்கல்ல அது மாதிரி வந்து பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வத்துனதே இல்லை. நான் பேசிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்துருவேன். என்னடா இது விநாயகரானா இப்பயே டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தைரியம் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அதில் வரவே முடியும். சிவன் கோயில் வேறு, எல்லாருக்குமே சிவனை வந்து நினச்ச உடனே பார்த்தணுன்ற அருள் கிடைச்சிடாது. சிவன் அருள் கொடுத்தாதான் நம்ம அங்கே மலையே ஏற முடியும். வாங்க போகலாம். முழுக்க முழுக்க நைட் டைம். ஆக்சுவலாக வந்து காட்டுக்குள்ளே வந்து பகல் டைமில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு மாதிரி த்ரில்லிங்கான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு சின்ன பொட்டு ஒளி கூட இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் லைட்டு பூச்சி எதுனா இருந்தால் ஆச்சு, அதுதான் வெளிச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி கையில் ஃபோன் எடுத்து வந்தால் அதை டார்ச்சு, அந்த வெளிச்சம் தான் நடந்து போனோம். ஸோ இந்த நைட் ட்ரெக்கிங் போகிறதுக்கு நான் ரொம்ப ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நம்ம அங்கே போய் மீட் பண்ணுவோம். ஓகே வாங்கலாம். Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. But if I lay down and I play dead and I stay dead, maybe you'll get sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. See me right there. But if I lay down and I play dead and I stay dead, then வந்து இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபுல் காடு பகுதி. இங்கே பாருங்கள், நம்ம இந்த லொக்கேஷன் தான் போகிறோம் மேலே. ஆக்சுவலாக இதுக்கு நடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour ஆகும். மேலே வந்து ஒரு நல்ல விசேஷம் இருக்குது. இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த கொஞ்சம் வெளிச்சமும் போயிடும். ஸோ இதுக்குள்ளே நம்ம மேலே ஏறி நடந்து போனோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேலே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் மேலே போய் காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு.
வாணியம்படி, டோட்டல் வாணியம்படி இதுதான். மழை வந்ததுனால அப்பாடா வேற லெவலு. மழை வந்ததுனால எல்லா இடமும் ஃபுல்லாக வந்து தண்ணி ஆயிடுச்சு.